வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து நான் கத்திரிக்காய் அவரைக்காய் கொட்டை கார குழம்பு செய்ய போகிறேங்க. இப்போ வந்து கடாய் வச்சுட்டேங்க, எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் ஊற்றியாச்சுங்க, கடுகு வெந்தயம் சீரகம் போட்டுக்கிறேங்க. பெருங்காயம் போட்டுக்கிறேங்க. காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டுக்கிறேங்க. கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. ஒரு கப் வெங்காயம் வெட்டி வச்சுக்கா அது போட்டுக்கிறேங்க. வெங்காயம் வதங்கிச்சிங்க, பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அது போட்டுக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சிங்க, இப்போ வந்து ஒரு கப் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அது போட்டுக்கிறேங்க. இப்போ வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது போட்டுக்கிறேங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடணுங்க. கத்திரிக்காயில் வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவேங்க, கத்திரிக்காய் போட்ட பின்னாடி. இப்போ வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கிறேங்க. மிளகாய் பொடி போட்டுக்கிறேங்க, ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. நீங்கள் தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. தனியா பொடி போட்டுக்கிறேங்க, ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேங்க. நல்லா எண்ணெயில் வதக்காச்சுங்க, மிளகாய் பொடி தனியா பொடி மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கிறாங்க காய் வேகிறதுக்கு. புளி வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேங்க, அது கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பில், அது ஊற்றி போகிறேங்க. இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன், நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளி ஊற்றிக்கலாங்க. கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே வதங்கிடுங்க, அதனால் இப்போ கொஞ்ச நேரம் அரை வேக விட்டேங்க. இப்போ புளி ஊற்றிக்கிறேங்க. ஒரு கொதி வரட்டுங்க. புளி ஊற்றின பிறகு
கொதி வந்துச்சுங்க. இப்போ நான் வந்து அவரைக்கொட்டை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேங்க, அது போட்டுக்கிறேங்க. இந்த அவரைக்கொட்டை வந்து போட்ட பின்னாடி ஒரு கொதி வரட்டுங்க. நான் உப்பு போட்டுக்கிறேங்க, தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேங்க. காயும் வெந்துருச்சுங்க. விருப்பம் இருக்குங்க தேங்காய் ஊற்றிக்கலாம், இல்லை இந்த மாதிரியே இதோட விட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து வெள்ளம் கொஞ்சம் போட்டிங்கன்னா இதோட விட்டுக்கலாம் கார குழம்பா. விருப்பம் இருக்கவங்க தேங்காய் ஊற்றிக்கலாங்க, இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஊற்றலாம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோங்க, அது ஊற்றிக்கிறேங்க. கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சுங்க. கொட்டை வந்து நான் வேக வச்சு போட்டிருக்கேன், அவரை கொட்டை நல்லா இருக்குங்க. கார குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நீங்க. தேங்காய் ஊற்றி பச்சை வாசனை போயிடுச்சுங்க. ரொம்ப கொதிக்கவும் விடக்கூடாது, ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதுங்க. இப்போ வந்து நான் வெல்லம் இவ்வளோ போட்டுக்கிறேங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க கார குழம்புக்கு. காயும் நல்லா வெந்துருச்சுங்க. கத்திரிக்காய் அவரைக்கொட்டை கார குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கார குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பாருங்கள். தேங்க்யூங்க.